வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். வெயில் காலங்களில் ரோஜா செடிகளின் துளிர்கள் கருகி விடுகிறது என்று வருத்தப்படும் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன். ஹாய் வாஸ் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, இப்போ இருக்கிற வெயில் காலத்தில் ரோஜா செடிகளை துளிர்கள் வந்து கருகாமல் மொட்டு கருகாமல் எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றத பற்றி நான் சொல்லிட்டு வரேன். சம்மர் டிப்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற வெயில் காலத்தில் ரோஜா செடி நிறையவே கருகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அதே மாதிரி மொட்டுக்களும் கருகுது, துளிர்களும் கருகுது அப்படின்னு சொல்லிவிட்டு, முடிஞ்ச அளவுக்கு ரோஜா செடியை வந்து நீங்கள் ஷேட் நெட் போட்டு வைக்க பாருங்கள். அப்படி இல்லைனாக்கா நிழலில் வைக்க பாருங்கள், உச்சி வெயில் படாத அளவுக்கு. அப்படி இல்லைனாக்கா இது போல் வந்து துளிர்கள் வந்து கருகும். அடுத்தது மூடாக்கு வந்து போட்டு வைங்க. மூடாக்கு போடுறதுனால உங்களுக்கு வந்து ஈரப்பதம் தக்க வச்சுக்கிட்டு வேர்கள் வந்து காயாமல் இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இந்த மாதிரி துளிர்கள் கருகாமல் மொட்டுக்கள் வந்து கருகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த டிப்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த தண்ணீரை நம்ம ஊற்றுறதுனால ரோஜா செடிகளுடைய வேர்கள் வந்து குளிர்ச்சி அடைஞ்சு காயாமல் இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இது நம்ம தர்பூசணி இந்த சீசனில் நம்ம எல்லாருமே சாப்பிடுவோம். அதோடைய தோலை வந்து நம்ம கீழே தான் ஊற்றுவோம், கீழே தான் போடுவோம். இனிமேல் அந்த தோலை வந்து போடாதீங்க. அந்த தோல்லே வந்து சத்துக்களும் இருக்குது, ப்ளஸ் இதில் வந்து குளிர்ச்சியும் இருக்குது. இதை நம்ம இந்த தோலை வந்து மிக்சியில் அரைச்சி அந்த தண்ணீரை ஊற்றுறதுனால நமக்கு வந்து இந்த வேர்கள் வந்து பாதுகாக்கப்படும். இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது போல் மிக்சியில் வந்து அரைச்சிக்கிங்க. முடிஞ்சளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி அதை வந்து முடிஞ்சளவுக்கு எவ்வளோ தண்ணீர் இருக்க முடியுமோ அவ்வளோ தண்ணீரில் கலந்துக்குங்க. தண்ணீர் அளவுன்றதுலாம் கிடையாது, இல்லை கலந்துட்டு இந்த மாதிரி அரைச்சி இதில் மீதி இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்துருங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்ற முடியுமோ ஊற்றிக்கிங்க. அதுக்காக ரொம்ப அதிகமாக தேவையில்லை, கொஞ்சம் மீடியமாக குழகுழப்பு, இந்த குழகுழப்பு இல்லாத அளவுக்கு தகுந்த மாதிரி தண்ணீர் ஊற்றி நம்ம அந்த தண்ணீரை வந்து ரோஜா செடிக்கு ஊற்றி வர்றதுனால என்ன ஆகுனாக்கா, இப்போ இந்த தோள்களில் வந்து நைட்ரஜன் சத்து அதிகமாகவே இருக்கும், சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு சில்னஸ், அதாவது ஒரு குளிர்ச்சியை தரக்கூடிய இதை பொருள் வந்து. இதை நம்ம ரோஜா செடிக்கு ஊற்றுறதுனால அதோடைய வேர்கள் வந்து குளிர்ச்சி அடைஞ்சு உங்களுக்கு இந்த மாதிரி துளிர்கள் வந்து கருகாது. இப்போ கருகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி துளிர்கள் வந்து கருகாது. அதே மாதிரி மொட்டுக்களும் கருகாது. ரோஜா செடி நல்லா செழிப்பாக வளரும். அதுவும் இல்லாமல் சத்துக்கள் இருக்கிறதுனால, நைட்ரஜன் சத்து இருக்கிறதுனால அது வந்து வேர் வளர்ச்சி, தண்டு வளர்ச்சி, அப்புறம் நோய் கேடயமாகவும் இந்த தண்ணீர் வந்து உதவுது. அதனால் இந்த தண்ணீரை வந்து நீங்கள் ஊற்றிட்டு வாங்க, உங்களுக்கு ரோஜா செடிக்கு நல்லாவே ரிசல்ட் வரும். ரோஜா செடிக்கு மட்டும் இல்லைங்க, மாடித்தோட்டம் போட்டிருக்கிற எல்லாருமே எல்லா செடிகளுக்குமே இந்த தண்ணீரை வந்து ஊற்றலாம். நம்ம கீழே தான் போடுவோம், அதை வந்து நம்ம எப்படியா இருந்தாலும் இந்த கோடை சீசனில் வந்து தர்பூசணி வாங்க தான் போகிறோம். அந்த தோலை நம்ம அந்த தண்ணீரை எடுத்து ஊற்றுறதுனால உங்களுக்கு செடிகள் வந்து காப்பாற்றப்படுது. ஊற்றுறதுக்கு முன்னாடி மண்ணை கொஞ்சம் கிளறி விட்டுக்குங்க, ரொம்ப ஹார்டாக இல்லாமல் மண்ணை கொஞ்சம் கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டுட்டு அந்த தண்ணீரை வந்து ஊற்றிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ரோஜா செடியும் வந்து இந்த மாதிரி துளிர்கள் வந்து கருகாமல் வர ஆரம்பிக்கும், மொட்டுக்களும் வந்து கருகாமல் வர ஆரம்பிக்கும். இதனால் ரிசல்ட் கொடுக்கும். நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், போன வருஷம் நான் பண்ணேன், இந்த வருஷம் நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.